அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீதேவி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்தில் உள்ள வடக்கிபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். கற்க எவரினும் எக்குறை நேரினும் நிற்காது கற்க. கற்க வேண்டியவங்க வந்து எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் அவருடைய கற்றல் வந்து தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ. இதற்கான வெப்சைட் www.kalvireadio.com. இதற்கான தலைமை அப்படின்னு பார்த்தோன்னா திரு கார்த்திக் ராஜா சார் அவர்கள். ஸோ இவரோட தலைமையில் பல ஆசிரியர்கள் தன்னார்வமாக ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக உருவானது தான் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ. இதில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல செயல்பாடுகள் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இதில் எங்கள் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வந்து எல்லா சப்ஜெக்டுமே கவரான மாதிரியான அந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. உண்மையிலே அந்த டிசைனிங் பண்ணவங்க வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. சாருக்கு நன்றிகள் பல. அதில் எப்படின்னா, தமிழ் சென்டென்ஸ், இங்கிலீஷ் சென்டென்ஸ், மேக்ஸில் வாய்ப்பாடு, பொது அறிவில் சயின்ஸ் அண்ட் சோஷியல், அது தவிர விடுகதை, பழமொழி, திருக்குறள், தேசத்தலைவர்கள் பற்றிய உரையாடல், அது தவிர ஓவியம். ஸோ இந்த எல்லா திறமைகளையுமே அந்த மாணவர்கள்கிட்ட இருந்து வெளிக்கொணரக்கூடியதாக இருந்தது அந்த செயல்பாடு. அதுதான் அதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது அனைத்து செயல்பாடுகளையுமே ஒரு மாணவன் முழுமையாக முடித்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து அதற்கான பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தோம். ஸோ ரொம்ப சிறப்பாக மாணவர்கள் ஆர்வமாக செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆடியோஸும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். ஸோ ஆடியோஸும் அருமையாக பண்ணி வீட்டிலருந்தே அழகாக சென்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான இதை பார்த்து மற்ற மாணவர்கள் வந்து இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா கிளாஸில் நாங்கள் நிறையா விடுகதைகள், பழமொழி அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு, ஸோ டெய்லி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு மற்ற மாணவர்களும் வந்து இப்போ வந்து அடுத்து எப்போ வைப்பீங்க, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் தின விழாக்கு ரெடி டு சர்வ் அப்படிங்கிற மாதிரி இதில் பங்கெடுத்த மாணவர்கள்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ பேச சொன்னாலும் பேசிடுவாங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அவங்ககிட்ட எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.